நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கால்நடை உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட தரமான தீவனங்களையும் கால்நடை இடுபொருட்களையும் உற்பத்தி செய்து கால்நடை விவசாயிகளுக்கு பெரிதும் உதவி வருகிறது. பசுந்தீவனம் மற்றும் அடர்த்தீவன உற்பத்தி குறித்த பல்வேறு பயிற்சிகளையும் விவசாயிகளுக்கு அளித்து வருகிறது. அந்த வகையில் கால்நடை உணவியல் துறையின் செயல்பாடுகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் டாக்டர் பி வாசன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த கல்லூரியில் கிட்ட இந்த கால்நடை உணவியல் துறையானது 1985 வருடத்திலிருந்து தொடங்கப்பட்டது. 1985 இளநிலை பட்டம் ஆரம்பித்து நாங்கள் இப்போ 33 வருஷமாக அண்டர் கிராஜுவேஷன்ஸு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு 1995 முதுகலை பட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ அதன் பிறகு 2006 முனைவர் பட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரையும் மொத்தமாக பார்த்தோம்னா எனது இந்த துறையிலிருந்து கால்நடை உணவியல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 45 முதுநிலை மாணவர்கள் பட்டம் வாங்கியிருக்காங்க. பிறகு முனைவர் பட்டங்கள் கிட்டத்தட்ட 8 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த துறையில் 2009 மத்திய வேளாண் துறையுடைய நிதியுடன் இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற தொழில் தீவன உற்பத்தி ஆலையை அவங்க நிதியுடன் கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் நிதி பெற்று இது வடிவமைக்கப்பட்டது. இந்த தீவன ஆலையில் முக்கியமாக இளநிலை மாணவர்கள் மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி, அவர்களே தன்னுடைய ஆராய்ச்சிக்கு தேவையான தீவனங்களை தயாரித்து கொள்ளும் வசதி இங்கே செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 2011 தொழில் முனைவோருக்கான ஓராண்டு படிப்பும் இங்கு கொடுக்க தொடங்கப்பட்டது. இதன் மூலம் தீவன ஆலையின் மேற்பாளராக விரும்பவர்கள் வந்து ஓராண்டு செயல்திறன், இங்கே எப்படி ஒரு தீவனத்தை உற்பத்தி செய்வது, எப்படி ஒரு தீவன ஆலையை பராமரிப்பது, இது போன்ற பயிற்சிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் அதன் பலனடைகிற மாதிரி அந்தவுடைய இதையும் நாங்கள் சௌகரியத்தையும் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 33 வருஷமாக படிப்படியாக மேலே வந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆசிய கண்டத்திலேயே முதல் முதலாக ஒரு அரசு நிறுவனத்தில் சுற்றிலும் இந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோழிகளுக்கான ஒரு கொட்டகையை அமைச்சது இதுதான் முதல் நிறுவனம். ஸோ அது கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வந்து நிதி பெற்று வடிவமைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முதுநிலை பட்ட மாணவர்களும் முனைவர் பட்ட மாணவர்களும் அதில் ஆராய்ச்சி மேற்கொள்ள மாதிரி வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து கல்வியை பொறுத்த மட்டும், மேலும் ஆராய்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே செம்மறியாடு, வெள்ளாடு, இதில் அது மட்டும் இல்லாமல் கோழி, முட்டைக்கோழி மற்றும் கறிக்கோழியில் பூரா உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ தோராயமாக இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நுண்ணுயிர் கொள்ளுதல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால அந்த நுண்ணுயிர் கொல்லி கோசரம் மாற்று என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் மஞ்சள் எண்ணெய், சோடியம் பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு அமிலம், பிறகு சில அமிலங்கள், ப்ரோபியானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட் அமிலங்கள்னு சொல்லுவாங்க, இது மாதிரி அமிலங்கள்லாம் சிலவற்றை நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டு இப்பொழுது அந்த நுண்ணுயிர் கொல்லிக்கு மாற்றாக சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை நாங்கள் இங்கே கண்டறிந்துள்ளோம். இது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள், பல வகை தானியங்கள், கோழிகள் எல்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டு அதை வந்து எந்த அளவுக்கு வந்து கோழிகளுக்கு தீவனத்தில் சேர்க்கலாம் அப்படின்னுங்கிறது நாங்கள் இங்கே ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கோம். உதாரணமாக பார்த்தோம்னா மக்காச்சோளத்துக்கு பதிலாக கோதுமை கழிவு மற்றும் மக்காச்சோள உற்பத்தி ஆலையில் வரும் கழிவு
அரிசி கழிவுகள் இவை அனைத்துமே இங்கே வந்து செஞ்சு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து நிறைந்துள்ள கடுகு புண்ணாக்கு, பிறகு எள்ளு புண்ணாக்கு, பிறகு தேங்காய் புண்ணாக்கு, இதை அனைத்தையும் கோழித்தீவனத்தில் பயன்பற்று ஆராய்ச்சி செய்து எந்த அளவுக்கு அதை வந்து கோழித்தீவனத்தில் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்த கண்டுபிடிப்புகள். பயிற்சின்னு சொல்லப்போனால் இங்கே கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு மட்டும் அல்லாமல் மற்ற பேராசிரியர்கள், அகில இந்திய லெவல் உள்ள பேராசிரியர்களுக்கு 21 நாள் கோழித்தீவனம் தயாரித்தல் மற்றும் கோழித்தீவனத்தின் உடைய தயாரித்த முறைகள் அனைத்தையுமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 ஒரு 2 பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுள்ளது. அப்புறம் இது இல்லாமல் இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கு 1 நாள் பயிற்சி, அப்பப்போ நாங்கள் வந்து என்னென்ன கண்டுபிடிப்புகள் இங்கே நாங்கள் ஆராய்ச்சி கால்நடை தீவனத்துறையில் பண்ணுறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறதுக்காக அப்பப்போ 1 நாள் பயிற்சிகள் நாங்கள் கொடுக்க உள்ளோம். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பயிற்சிகள் சம்மந்தப்பட்டது. இது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு எங்களுடைய சேவை என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாநிலத்தில் உள்ள கால்நடைத்துறை பராமரிப்பின் கீழ் வர எல்லா பண்ணைகளுக்கும், ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணை அனைத்துக்கும் நாங்கள் எங்களுடைய உணவு தயாரிக்கும் இந்த ஆலையிலிருந்து உணவு தயாரித்து எல்லாருக்கும் நாங்கள் இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ள முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்பு மாணவர்கள், அனைத்து துறை மாணவர்களுக்கும் எங்கள் ஆலையிலிருந்து தான் அவர்களுக்கு தேவையான உணவுகள் தயாரித்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இது சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய கால்நடை உணவுத்துறையுடைய ஆக்டிவிட்டீஸ் இவ்வளோ தான். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி வாசன் அவர்களை 0944449 453 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.